பிடிசி யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. இருக்கறதே விட்டுட்டு பிஜேபி கட்சியில இருக்கடான்னு வந்திருக்கேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் வரல, எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். 6 மாசம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. பொன்னார் தான் அதுக்கு காரணம். விஜயதரணி கொளுத்திய திரி. இதனாலதான் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தேன். கமலாலயத்தில் கேட்கும் கழக குரல். கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனா அதற்கு என்ன தேவை? ஏதாவது ஒரு பதவி தேவை. 6 மாசம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க. காங்கிரஸ் கட்சியில் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விஜயதரணி. பின்னர் கட்சியில் தனக்கு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் இருந்த விஜயதரணி தொடர்ந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அத்துடன் பாஜகவில் அதிரடியாக இணைந்தார். தொடர்ந்து விலவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு காங்கிரஸ் அங்கு மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தமிழக பாஜக சார்பில் தமிழகம் மீட்போம், தளராது உழைப்போம் என்ற கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு முன்னாள் விலவங்கோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பேசினார். அவர் பேசுகையில், சில விஷயங்கள் என்னை கவர்ந்தால் மட்டுமே அதில் ஈடுபடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் 2.5 வருடம் மிச்சம் இருக்கிறது. இருப்பதையும் விட்டுவிட்டு பாஜகவில் இருக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். எதிர்பார்ப்போடுதான் பாஜகவிற்கு வந்தேன். எல்லோரும் நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. நன்றாக உழைக்க வேண்டும், கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். அதற்கு என்ன தேவை? ஏதாவது ஒரு பதவி தேவை. 6 மாதங்கள் ஆகிவிட்டது. பிரச்சனை இல்லை, நீங்களெல்லாம் இருக்கிறீர்கள், எல்லோரும் பேசி எனக்கு நல்லது செய்வீர்கள். ஆனால் அதே நேரம் நிச்சயமாக என்னை போன்றவர்களின் பணியை பாஜக பயன்படுத்தும். அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. எனக்கு நன்றாக தெரியும் நான் எப்படி பேசுவேன் என்று. எல்லோருக்கும் தெரியும், நியாயத்திற்கு மட்டும்தான் நிற்பேன். பாஜக வளர வேண்டும் என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெண்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சியில் அந்த தவறை செய்தார்கள், அதை நான் தட்டி கேட்டேன். பெண்களுக்கு தலைமை தாங்கும் தகுதி கிடையாது என காங்கிரஸ் நினைக்கிறது. அப்படிப்பட்ட கட்சிகள் இருக்கக்கூடாது என்றுதான் பாஜகவுக்கு வந்தேன் என்றார் விஜயதரணி. விஜயதரணியின் இந்த பேச்சு தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்த நிலையில், இதை பற்றி பத்திரிகையாளர் கேள்விக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன், சகோதரி விஜயதரணி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரை கட்சிக்காக யார் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களை கட்சி தலைமை கட்டாயம் மதிப்பளிக்கும். சில நேரங்களில் உடனே அங்கீகாரம் கிடைக்கும், சில நேரத்தில் காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் என சொல்ல மாட்டேன், சில காலங்கள் ஆகலாம். எனவே விஜயதரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நாடுதான் முதலில், 2வது கட்சி, 3வதுதான் சொந்த தேவை. அது விஜயதரணிக்கும் பொருந்தும் என விளக்கம் அளித்திருந்தார். இதற்கு பதிலளித்த விஜயதரணி, மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு எனக்கு உருவானது, அதில் மாற்று கருத்து இல்லை. முதல் பட்டியலில் என் பெயர் இருந்தது. மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். ஆகவே கன்னியாகுமரி தொகுதியை அவருக்கு விட்டு கொடுத்தேன். அதனால் நானும் அவருக்கு தேர்தல் வேலையில் செய்தேன். நான் நின்றிருந்தால் ஒருவேளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பொறுமையின் எல்லைக்கே சென்றுதான் காங்கிரஸில் இருந்து வெளியே வந்தேன் என்றார். பாஜக மாநில தலைவரை மேடையில் வைத்துக் கொண்டே விஜயதரணி பரபரப்பை பற்ற வைத்துள்ள சம்பவம் கமலாலயத்தில் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை, டிரெக்டர் ரைட்டர் VC குகநாதன், வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை, உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.